மலிபன் பிஸ்கட் அசோட்மென்ட் மற்றும் மலிபன் ஃபேமிலி செலெக்ஷன் மலிபன் கிஃப்ட் செலெக்ஷன் அத்தார் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். பிடிக்கும் கொழும்பு அரசியல் மைத்ரி பக்கம் சாய்கின்றார் எஸ்பி. மாவட்டத்தில் திங்கள் முதல் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் ஆரம்பம். அரசாதிபர் விசேட அறிவிப்பு. தமிழர்களுக்கு எதிராக களமிறங்க மகாநாயக தேரர்கள் தயார். முருத்தட்டுவே ஆனந்த தேரர் பகிரங்க அறிவிப்பு. இராணுவ தளபதிக்கு எதிராக பிரித்தானியாவிடம் கையளிக்கப்பட்ட அறிக்கை. பொது தேரர்கள் அரசியலில் தலையிடுவதை தடை செய்ய வேண்டும் மனோ. எம்பியை அச்சுறுத்தினாரா கோட்டபாய விளக்கமளித்துள்ள அரசு தரப்பு. வானத்தில் போலீசார் இருவர் உட்பட ஏழுவருக்கு கொரோனா. துப்பாக்கிச்சூடு நடாத்திய விசேட அதிரடிப்படை அஜித் ரோஹண கொடுத்த விளக்கம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேனவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நுவரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்கவுக்கும் இடையில் இரகசிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது என தமிழ் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கொழும்பிலுள்ள மைத்ரிபால சிறிசேனவின் இல்லத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது இருவரும் மனம் விட்டு பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. எஸ் பி திசாநாயக்க நல்லாட்சியின் போது மைத்ரிபால சிறிசேனவின் விசுவாசியாகவே செயற்பட்டார். இதனால்தான் பொது தேர்தலில் தோல்வியுற்றிருந்தாலும் தேசிய பட்டியலூடாக எஸ்பிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு அமைச்சு பதவியையும் மைத்ரி வழங்கினார். எனினும் மைத்ரிபாலவுக்கு நெருக்கடி ஏற்பட்டு ராஜபக்ச அலை மீண்டும் உருவான போது மைத்ரியை கைவிட்டு ராஜபக்சர்களுடன் எஸ்பி சங்கமித்தார். இதனால் சுதந்திர கட்சியின் உறுப்புரிமையிலிருந்தும் நீக்கப்பட்டார். 2020 இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நுவரேலியா மாவட்டத்தில் மோட்டு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் எஸ்பிக்கு ராஜாங்க அமைச்சு பதவி கூட வழங்கப்படவில்லை. அரசியலில் நெடுநாள் அனுபவம் கொண்ட பல அமைச்சு பதவிகளை வகித்த எஸ்பிக்கு மாவட்ட தலைவர் பதவி மட்டும் வழங்கப்பட்டமை பெருமையமாற்றமாக அமைந்தது. அதேபோல அண்மை காலமாக அரசின் செயற்பாடுகளையும் அவர் விமர்சித்து வருகின்றார். எனவே விரைவில் அவர் சுதந்திர கட்சியில் மீண்டும் இணையக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. எஸ்பியுடன் செல்வதற்கு சில மாகாண சபை உறுப்பினர்களும் தயார் நிலையில் இருக்கின்றனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எதிர்வரும் 19 திகதி திங்கட்கிழமை முதல் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜாழ் மாவட்ட அரசு அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். ஜாலில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதேவேளை ஜாழ் மாவட்டத்தில் கடந்த அக்டோபர் மாதத்துக்கு பின்னர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாலை வரையான நிலவரப்படி 1116 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 12 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் இன்னும் 60 பேரளவில் வைத்தியசாலைகளில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் அவர் கூறினார். மேலும் கொரோனா தொற்று அச்சநிலை காரணமாக 1784 குடும்பங்களைச் சேர்ந்த 5042 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை ஜாழ் மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பரவல் சற்று குறைந்து வரும் நிலையில் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன என குறிப்பிட்ட அவர், ஜாழ் மாவட்டத்தை இயல்பான நிலையில் வைத்திருப்பதற்கு மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இறையாண்மைக்கு எதிராக யாராவது அதிகாரத்தை பயன்படுத்த முயற்சித்தால் அதற்கெதிராக செயற்படுவதற்கு மகாநாயக தேரர்கள் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என முர்த்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். அதேபோல் அடக்குமுறை அச்சுறுத்தலுக்கு பயந்து ஒளிந்தோடும் இனம் நாங்கள் அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டார். நரையன்பட்டி அபயராம விகாரையில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், நாட்டினதும் மக்களினதும் இறையாண்மைக்கு எதிராக யாராவது தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி நினைத்த பிரகாரம் சட்டமூலங்களை ஏற்படுத்த திட்டமிடுவதாக இருந்தால் அதற்கெதிராக போராடுவதற்கு மகாநாயக தேரர்கள் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை. சில சந்தர்ப்பவாத தேரர்கள் பின்வாங்கினாலும் இவ்வாறான அச்சுறுத்தல் அடக்குமுறைகளுக்கு பயந்து மீ கெட்டுவத்தே குணானந்த தேரரின் வம்சத்தில் செயற்படும் எந்த ஒரு பிக்குவும் மௌனித்திருக்கப் போவதில்லை. ஒரு சிலருமை அச்சுறுத்தி அடக்கி எங்களது வாயை மூடிவிட பார்க்கின்றனர். மேலும் மாகாண சபை முறைமைக்கு நாங்கள் எதிர்ப்பு. யார் எதிர்த்தாலும் எவ்வாறு எதிர்த்தாலும் மாகாண சபை தேர்தலை நடத்தியே ஆகுவோம் என சிலர் தெரிவிக்கின்றனர். அப்படியானால் இது தொடர்பாக யார் எதிர்த்தாலும் யார் அச்சுறுத்தினாலும் மாகாண சபை முறைமைக்கு எதிரான எமது போராட்டத்தை எந்த வித்தியாசமுமின்றி நாடுதழுவிய ரீதியில் மேற்கொள்வோம் என்பதை இவர்களுக்கு தெரிவித்து வைக்க விரும்புகின்றோம் என்றார். இலங்கையின் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா குறித்த 50 பக்க அறிக்கையை அரசு சார்பற்ற அமைப்பு ஒன்று பிரித்தானியாவின் வெளிநாட்டு மற்றும் பொதுநலவாய மேம்பாட்டு அலுவலகத்தின் பொருளாதாரத்துறைக்கு சமர்ப்பித்துள்ளது.
ஐக்கிய நாடுகள் விசாரணை குழுவின் முன்னாள் உறுப்பினர் ஜஸ்மின் சூகா தலைமையிலான சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் இந்த அறிக்கையை அளித்துள்ளது. இலங்கையில் உள்நாட்டு போரின் இறுதிக்கட்டம் குறித்த விரிவான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளன. அவை சர்வதேச சட்டத்தரணிகளால் சேகரிக்கப்பட்டவையாகும். இதில் போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளின் சாட்சியங்கள் என்பன முக்கியமானவை என்று சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் வடக்கில் 2009 இடம்பெற்ற உள்நாட்டு போரின் இறுதிக்கட்டத்தில் 58 பிரிவு தளபதியாக இருந்தபோது சவேந்திர சில்வா வாழ்வதற்கான உரிமை உள்ளிட்ட மொத்த மனித உரிமை மீறல்களில் தொடர்புபட்டுள்ளார். நோ ஃபயர் சோன்ஸ் என்று அழைக்கப்படும் மருத்துவமனைகள் உட்பட இடங்களின் மீது நடத்திய தாக்குதல்களிலிருந்து தப்பிய தமிழர்களிடமிருந்து நேரடி சாட்சிகள் இதனை நிரூபிக்கின்றன. அவர்களில் பலர் இப்போது இங்கிலாந்தில் அகதிகளாக வசிக்கின்றனர். யுத்தத்தின் முடிவில் அத்துமீறல்களில் பங்கு வகித்ததற்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை 2020 சவேந்திர சில்வா மீது குற்றம் சுமத்தியதை சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை போரின் போது இராணுவம் கடுமையான மனித உரிமை மீறல்களை செய்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை இலங்கை இராணுவம் தொடர்ந்து மறுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பெங்கமுவே நாலக தேரர், அஸ்கிரிய அருநாயக, தம்மானந்த தேரர், ரத்ன தேரர், முருத்தெடுகம ஆனந்த தேரர், சிங்களராவய தேரர், ஞானசார தேரர், ராவண பலைய தேரர் ஆகிய பௌத்த தீவிரர்கள் இப்போது புதிய பாடல் ஒன்றை பாடுகின்றார்கள். இந்த அரசு தமது பௌத்த அமைப்புகளை தடை செய்யப் போகின்றது என்ற புரளியை கிளப்பி மக்களின் கவனத்தை திசை திருப்புகின்றார்கள். உண்மையில் இந்த நாடு உருப்பட வேண்டுமானால் பௌத்த தேரர்கள் அரசியலில் தலையிடுவதை தடை செய்யத்தான் வேண்டும். நான் இரண்டு கைகளையும் உயர்த்தி ஆதரிப்பேன். ஆனால் இந்த அரசு இப்போது அவர்களை தடை செய்து தற்கொலை செய்யப் போவதில்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். முஸ்லீம் அரசியல்வாதிகள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் ரிஷாத் பதியுதீன், ரவு ஹாக்கிம் ஆகியோர் மீது உயிர்த்து ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட வேண்டும் என மேற்படி பௌத்த தேரர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அதற்கான சாட்சியம் இல்லை. அப்படி சாட்சியங்கள் இருந்தால் இந்த அரசே சும்மா விடாது. தேரர்களிடம் சாட்சியம் இருந்தால் அதை விசாரணை கமிஷனிடம் அவர்கள் தர வேண்டும். ஆனால் அப்படி அவர்களிடம் ஆவணங்கள் எதுவும் இல்லை. தமிழ் முஸ்லீம்களுக்கு எதிரான இனவாதம் மட்டுமே இருக்கின்றது. தமிழ் முஸ்லீம் அடிப்படைவாதம் பற்றி பேசும் இவர்கள் தமது அடிப்படைவாத இனவாதத்தை தேசபக்தியாக காட்டுகின்றார்கள். ஆகவே இன்று அரசின் பிரதான கட்சியில் உள்ள தீவிரத்தன்மைகளையும் விமல் வீரவன்ச, உதயகமன்பில உள்ளிட்ட நபர்களையும் கொண்டு எதிரணியிலும் சிங்கள பௌத்த தீவிரர்கள் கிடைத்தால் அவர்களையும் சேர்த்து இந்த அரசின் மீதான சிங்கள மக்களின் அதிருப்தியை திசை திருப்ப வேண்டும். ஒருமுறை சிங்கள பௌத்த அரசு ஒன்றை அமைக்க முயல்கின்றார்கள். அதிருப்தியை திசை திருப்பி மீண்டும் ஒருமுறை சிங்கள பௌத்த அரசு ஒன்றை அமைக்க முயல்கின்றார்கள். கொழும்பு துறைமுக நகரம் தொடர்பான சட்டமூலம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச தெரிவித்த கருத்து தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவரிடம் பொதுவாகவே பேசினார் எனவும் அவரை அச்சுறுத்தவில்லை எனவும் அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைய சட்டமூலம் சட்டப்பூர்வமானது. கொழும்பு துறைமுக நகரம் இலங்கைக்கு ஒரு திருப்பு முனையாகும். இது நாட்டை சிங்கப்பூருக்கு இணையான நிலைக்கு உயர்த்தும். கொழும்பு துறைமுக நகரம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச அறிவில்லாமல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். ஜனாதிபதி அவருடன் இழிவான முறையில் பேசியதாக எம்பி தெரிவித்தமை உண்மைக்கு புறம்பானது. இது தொடர்பான பிரச்சனைகளை விசாரிக்க ஒரு பொது தொலைபேசி அழைப்பை மட்டுமே ஜனாதிபதி மேற்கொண்டார் என தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாண போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் இருவர் உட்பட மாவட்டத்தில் மேலும் 7 பேருக்கு கொரோனா தொற்றுள்ளமை நேற்று வெள்ளிக்கிழமை கண்டறியப்பட்டுள்ளது என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடம் மற்றும் ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவப்பீட ஆய்வுக்கூடத்திலும் 588 பேரின் மாதிரிகள் நேற்று PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. ஜாழ்ப்பாணம் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 3 பேருக்கு தொற்றுள்ளமை இவ்வாறு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன விளக்கம் அளித்துள்ளார். இதில் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் தண்டனைச் சட்டத்தின் விதிகளின் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்த நிர்பந்திக்கப்பட்டனர் என்றார். மேலும் தப்பிச் சென்ற வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் துப்பாக்கிச்சூட்டு காயமடைந்த 2 பேர் பருத்தித்துறை மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் பின்னர் தெரிய வந்தது. சம்பவம் நடந்த நேரத்தில் வண்டியில் இருந்த சாரதி மற்றும் பிற நபர்களை கைது செய்ய போலீசார் தொடர்ந்து தங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றார்.